சினி சமூக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நயன்தாரா அவங்களுக்கும் விக்னேஸ்வரன் அவருக்கும் திருமணம்னு எல்லா இடங்கள்லயும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. திருப்பதியில வச்சிருக்க திருமணத்தை மாத்தி இப்ப சென்னை மகாபலிபுரத்துல திருமணத்தை வச்சிருக்காங்க. இந்த நிலையில அவங்களுடைய திருமணம் இப்ப ஓடிடில வெளியாக இருக்கிறதாக எல்லாம் தகவல் வெளியாச்சு. அதுவும் ரொம்ப பெரிய தொகையை கொடுத்து அவங்க வாங்கியிருக்காங்களாம். திருமணத்தை கூட காசாக்க நினைக்கிறாங்களே அப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்கள் இப்ப அவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. பொதுவா சொல்ல போனா நயன்தாரா அவங்களுக்கு ஏகப்பட்ட பேசிக்கிட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ரசிகர்கள் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க, அவங்க என்ன பண்ணா என்னங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஆதரவா நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இப்ப வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முன்னணி நடிகர்கள் எல்லாம் அனிருத் அவர் இருக்காரா அப்படின்னு அவங்களுடைய படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி கேள்விகளை கேக்குறாங்க. அனிருத் அவர் அப்படி எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அவரை பத்தி பேசினாலும் இப்பெல்லாம் அனிருத் அவர் என்ன பண்றாரா, முன்னாடியே அவர்கிட்ட பாட்டு கொடுத்துட்டாலும் கடைசியா தான் கொடுக்கறாராம். ஏன்னா அவர்கிட்ட வந்து அடிக்கடி இதை மாத்தி கொடுங்க அதை மாத்தி கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்கன்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட கிசுகிசுகள் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாம் அவர் பண்றாருன்னு நிறையவே குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருந்தாங்க. அந்த வகையில இப்ப விக்ரம் படத்துல அவர் தான் பாடல் பண்ணியிருந்தாரு. சோ எல்லாரை விட அவருக்கு நல்லாவே பாராட்டு கிடைச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப அடுத்தடுத்து அவரோட வேலைகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா பாத்துட்டு இருக்காங்களாம். இப்படி அவர் வளர்ந்து வர நேரத்துல தேவையில்லாம யாரும் இப்ப அவர் மேல நிறைய புரளிகள் எல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையே கிடையாது, அவர் மேல இருக்க பொறாமையில இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் இப்ப சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்கு. எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையே இல்லங்க, நாங்க நல்ல நண்பர்கள் தான், நீங்க தான் இப்படி எல்லாம் கிளப்பி விட்டீங்க அப்படின்னு சொல்லி அருண் விஜய் அவரு இப்ப ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சொல்ல போனா சிவகார்த்திகேயன் அவருக்கும் அருண் விஜய் அவருக்கும் ரொம்ப ஆழ பகை இருக்கு, அவங்க ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு எல்லாம் கூட எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் போட்ட ஒரு ட்வீட் அப்படி. அந்த சமயத்துல அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட் யாரோ வந்துட்டு ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அருண் விஜய் அவரை இதை பத்தி சொல்லியிருந்தாரு. ஒரு சில நாளுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அவர் வந்து ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு, அப்ப அருண் விஜய் அவரும் வந்திருப்பாரு. அந்த வீடியோ சோசியல் மீடியாஸ்ல அதிகமா வைரல் ஆச்சு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எஸ்கே வேற லெவல் அப்படின்னு சொல்லி, சமீபத்துல ஓமை டாக் படம் வந்துச்சு, அந்த படத்தை பார்த்துட்டு எஸ்கே அவர் அருண் விஜய் அவருடைய மகனுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இவரும் நன்றி அப்படின்னு சொல்லி திருப்பி பதில் போட்டிருந்தாரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு செய்தியாளர் வந்து உங்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்ட சமயத்துல இவரே சொல்லியிருப்பாரு, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அதுவும் நீங்க கிளப்பி விட்ட பிரச்சனை தான், நாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள், தொழில் ரீதியாகவும் நல்ல நண்பர்களா தான் இருக்கிறோம், இதெல்லாம் நீங்க தேவையில்லாம கிளப்பி விடுற பிரச்சனைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ் சினிமாவில நஸ்ரியா அவங்களுக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. சொல்ல போனா அவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமானது காரணமே அவங்களுடைய அவ்வளவு அழகான கியூட்டான ஒவ்வொரு விஷயங்களும் தான். சொல்ல போனா நஸ்ரியா அவங்க திருமணத்துக்கு அப்புறம் அதிகமா தமிழ் பக்கம் காணல, இப்ப வந்து திருமண வாழ்க்கையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பட வாய்ப்புகள் தான் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல ஆளே மாறி போயிட்டாங்கன்னு சொல்லலாம். திருமணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கணவர் கூட ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க, டிரான்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நஸ்ரியா அவங்க சிகரெட் குடிக்கிற மாதிரி எல்லாம் கூட காட்சிகள் வந்துச்சு. அந்த சமயத்துல அவங்களை ரொம்பவே எல்லாரும் திட்டினாங்க, என்னது குடும்ப குத்துவலுக்கு மாதிரி இருந்தீங்க பாக்குறதுக்கு, இப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பார்க்கவே கோமா வருது அப்படிலாம் கூட நிறைய பிடிக்காத நபர்கள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எப்பவுமே அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு கியூட்டா தாங்க இருக்காங்க. இப்படி ஒரு சர்ச்சைய நஸ்ரியா அவங்களும் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கறது இப்ப சமூக வலைதளத்துல பேசப்படுது. நம்ம அஜித் அவர்களுடைய குடும்பமே சேர்ந்து இப்ப வந்து விக்ரம் படத்தை பார்த்து முடிச்சிருக்காங்க. வழக்கம் போல எந்த படம் வந்தாலும் அவங்க முதல்ல போய் பாத்துருவாங்க. அப்படிதான் சாலினி அவங்களும் அவங்களுடைய மகளும் விக்ரம் படத்தை போய் தியேட்டர்ல பாத்திருக்காங்க. அந்த புகைப்படங்கள் வெளியாகி இருந்துச்சு. 1980களில் சீதா அவங்க நம்ம தமிழ் சினிமாவில கொடிகட்டி பறந்தவங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திபன் அவர் கூட சில படங்கள்ல நடிச்சாங்க, ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் விவாகரத்து வாங்கிட்டாங்க சீதா அவங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களையும் 2016 விவாகரத்து பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும் போதுதான் சீதா அவங்க ஒரு பேட்டியில கொடுத்திருக்காங்க, ஒரு சில விஷயங்களை அதுல சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஒரு பெண் வந்து தனியா வாழ்றது கஷ்டம், அதனாலதான் 40 வயசுல திருமணம் செய்து சந்தோஷமா வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டிருக்காங்க. அண்ணாச்சி இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கல, இவரா இப்படி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி ஆகி போயிருக்காங்க. ஆரம்பத்துல இவரோட படத்துல நடிக்க உலக அழகியான ஐஸ்வர்யா அவங்களுக்கு ரொம்பவே பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்களாம். ஆனா அவங்க நேர்ல பாக்குறதுக்கு கூட சம்மதிக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி இந்த ஆடியோ லான்ச்சுக்காக நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்து வர வச்சிருக்காரு. அந்த வகையில பிரபல நடிகையான கேத்ரின் அவங்களுக்கு 10 கோடி ரூபாய் செலவு பண்றதா சொல்லியிருக்காரு. அதாவது 10 கோடி ரூபாய் கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.
அதுக்காக நீங்க ஆடியோ லான்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிருக்காங்க. கடைசி நேரத்துல என்னால வர முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதனால அண்ணாச்சி என்ன கேட்டாரா, உங்ககிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி பண திமிர காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காராம். இவரு இப்படி கேட்டு அவமானப்படுத்தி இருக்க விஷயம் இப்ப சமூக வலைதளத்துல எல்லாருக்கும் ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல பல தகவலை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.